ரெண்டு கப்பு பச்சரிசி, ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஒன்றா 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு கிரைண்டரை கழுவிட்டு அந்த தண்ணியை கஞ்சி ஆட்டை காய்ச்சணும். கஞ்சி காய்ச்சி ஊற்றினா தான் இது தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம், நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாவில் ஊற்றிடணும். அரைக்கிறப்பவே உப்பு போட்டு அரைச்சிடணும். நல்லா ரவா தோசை பதத்துக்கு கலந்துடணும். இப்படி ரவா தோசை ஆட்டமே ஊற்றணும். ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரே பக்கமாக தான் சுட்டு எடுக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி தோசையாட்டம் சுட்டு எடுத்துடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 4 வெரைட்டி பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 தான் பண்ணுறேன். ஸ்வீட் வேணும்னா சர்க்கரை போட்டு, தேங்காய் போட்டு, முந்திரி தாளித்து போட்டுக்கலாம். தக்காளி இது கடுகு தாளிச்சிட்டு, பட்டை கிராம்பு போட்டு, தக்காளி போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு, தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி 3/4 வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றப்போ உப்பு போட்டுட்டு கட் பண்ண தோசையை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது தக்காளி. இது அடுத்தது பருப்பு. எண்ணெய் நெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுட்டு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுட்டு வேக வச்ச பருப்பு போட்டு அது தண்ணி இழுக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கட் பண்ண தோசையை போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடணும். புளி இது வந்து புளிக்காய்ச்சல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். தக்காளி, பருப்பு, புளி.